திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மேலக்கோவில்பட்டியில் ராஜா என்பவரது வீட்டின் முன்பு நிறுத்திய மோட்டார் பைக்கை போதை நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வத்தலகுண்டு அருகே மேலக்கோவில்பட்டியில் குடியிருந்து வரும் ராஜா தனது வீட்டின் முன்பு விலை உயர்ந்த பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். ராஜா வீட்டிற்குள் செல்வதை நோட்டமிட்ட பைக் திருடர்கள் வீட்டுக்குள் வெளியே நடமாட்டம் இல்லாத நேரத்தில் விலை உயர்ந்த மோட்டார் பைக்கை திருடிச் சென்றனர். நோட்டமிட்டுக் கொண்டே இருவர் பைக்கை திருடிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ராஜாவின் மனைவி அளித்த புகாரின் பேரில் பைக் திருட்டு குறித்து வத்தலகுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் இரு பைக் திருடர்களையும் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் திமுக சார்பில் நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தில் முந்தி செல்வதில் இருதரப்பு இளைஞர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு அடிதடியால் பரபரப்பு ஏற்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி வைகை அணை முதல் ஜெயமங்கலம் பெட்ரோல் பங்க் வரை மாடுகளின் தகுதிக்கு ஏற்ப 7 முதல் 14 கிலோமீட்டர் தூரம் இரட்டை மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. மாற்றுப்பாதை ஏதுமின்றி போட்டி நடைபெறும் சாலைகளிலேயே பொது போக்குவரத்தும் அனுமதிக்கப்பட்டதால் பலதரப்பட்ட பொதுமக்கள், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் பயணம் செய்தவர்கள் ஒருவித அச்சத்துடனேயே பயணம் செய்த நிலையில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தில் முந்தி செல்வது தொடர்பான இருதரப்பு இளைஞர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இதனையடுத்து மோதலில் ஈடுபட்டவர்களை திமுகவினர் கம்புகளை வைத்து மிரட்டி விரட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் இருதரப்பினரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மாசி அமாவாசையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரிப்படித்துறையில் பெருந்திரளானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை வரும் விசேஷமான சோமவதி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்ருக்களின் ஆசையை பெறலாம் என்பது ஐதீகமாகும். அத்துடன் மாசி மாத அமாவாசையானது சதய நட்சத்திரத்தில் வந்ததால் பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கக்கூடிய காலமாக கருதப்படுகிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட மாசி அமாவாசையை முன்னிட்டு பெருந்திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் புனித காவிரி ஆற்றில் நீராடி தங்களது மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் மற்றும் திருவானைக்காவல் சமயபுரம் உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு சென்று சுவாமி அம்பாளை வழிபட்டனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் துவக்க ஆட்டக்காரரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான டபிள்யூ பி ராமன் போர் எலிசபெத் நகரில் உள்ளூர் ஆட்டக்காரர்களுடன் இணைந்து நடனமாடும் வீடியோவை தனது டுவிட்டரில் பகிர்ந்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் மகளிர் டி20 உலகக்கோப்பை போட்டிக்கான வர்ணனையாளராக டபிள்யூ பி ராமன் சென்ற நிலையில் சாலையில் அந்நாட்டு நடன கலைஞர்களுடன் நடனமாடி மகிழ்ந்திருக்கிறார். கால்களை அசைத்து அற்புதமாக ஆடும் டபிள்யூ ராமன் நடன கலைஞர்களை கைதட்டி பாராட்டும் வீடியோவை ட்விட்டரில் 32,000 பேர் பார்த்து ரசித்துள்ளனர். இந்தியாவின் நிலவு பயணத்தை ஆய்வு செய்யும் சந்திராயன் 3 விண்கலத்தின் முக்கிய சோதனை வெற்றிகரமாக முடிந்ததால் ஜூன் மாதம் விண்ணில் செலுத்தப்படலாம் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. விண்வெளி சூழலில் செயற்கைக்கோள் துணை அமைப்புகளின் செயல்பாடு மற்றும் எதிர்பார்க்கப்படும் மின்காந்த நிலைகளுடன் அவற்றின் இணக்கத்தன்மையை உறுதிப்படுத்தும் பணிகளுக்காக மின்காந்த குறுக்கீடு மற்றும் மின்காந்த இணக்கத்தன்மை சோதனையானது கடந்த ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 2 வரை நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையானது செயற்கைக்கோள்களை செயல்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல் என இஸ்ரோ கூறியுள்ளது. சந்திராயன் 2 ஏற்பட்ட பிரச்சினைகள் சந்திராயன் 3 இருக்காது என்றும் சந்திராயன் 3 மிகவும் வலிமையானதாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் விண்கலத்தில் ஒரு கருவி பழுதடைந்ததால் மற்றொரு கருவி அந்த பணியை முன்னெடுத்து செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ரயில் நிலைய மேம்பால நடைபாதையில் வேர்க்கடலை போர்வை விற்கும் மூதாட்டி ஒருவருக்கு இளம்பெண் உதவி செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பர்ஃபி விற்கும் மூதாட்டியிடம் செல்லும் இளம்பெண் பர்பி ஒன்றை வாங்கிக் கொண்டு, இது ஒரு லக்கி காயின், இன்று உங்களுக்கு அமோக வியாபாரம் நடக்கும் என கூறி அந்த காயினை வழங்குகிறார். பின்னர் அந்த இளம்பெண் மூதாட்டியிடம் இருந்து சற்று தூரம் தள்ளி நின்று ரயிலில் பயணிக்க வருவோரிடம் நாங்கள் காசு கொடுத்ததாக சொல்லாமல் பர்ஃபி வாங்கி தருமாறு கூறுகிறார். இளம்பெண் கொடுத்த பணத்தில் பலரும் பர்ஃபி வாங்கி செல்ல மூதாட்டியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இறுதியாக அந்த பெண் நான் கொடுத்த லக்கி காயின் எப்படி வேலை செய்தது என கேட்க மகிழ்ச்சி பூரிப்பில் அப்படியே இளம்பெண்ணை மூதாட்டி கட்டி அணைத்துக் கொள்கிறார். இணையத்தில் வைரலாகி வரும் இந்த வீடியோவை 5,000+ மேற்பட்டோர் பார்த்து ரசித்துள்ளனர்.
உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும்னு நினைச்சிட்டு நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு போறேன். Thank you. Bye. அம்பரேதா 100 க்கு தரீங்களா? ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருக்கு thank you. 250 க்கு கொடுங்க. லைஃப்ல மிராக்கிள்ஸ் நடக்குமானு கேட்டா சீரியஸா எனக்கு தெரியலங்க. ஆனா நம்மனால கண்டிப்பா மிராக்கிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். 500 ரூபாய் இருக்கு. கள்ள மட்டும் எங்களுக்காக வாங்கி தரீங்களா? நாங்க வாங்க சொன்னேன்னு சொல்லிராதீங்க. பாட்டிக்கே தெரியாம அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கடலை மிட்டாயும் நம்ம வாங்கிட்டோம். முத ஒரு திவ்யா வந்து அதே திவ்யா தான காலையில வேலைக்காக போயிருந்தேன். அம்மா ஏமா நீங்க சொன்னது மாதிரி நல்லா இருக்கு. அப்படியா? இவத்தை உங்களை சொல்ல ஒருத்தட்டு. அப்படியா? லக்கி கை ஒர்க் இன்னைக்கு என்ன ஒரு சிரிப்பா இருக்கு. என்ன அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு. நாகாலாந்து மாநில ஆளுநராக லா கணேசன் பதவியேற்றுக் கொண்டார். பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த வாரம் உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழகத்தைச் சேர்ந்த இள கணேசன் மணிப்பூர் ஆளுநராக இருந்த நிலையில் நாகாலாந்து ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து இன்று அவர் பதவியேற்றுக் கொண்டார். இள கணேசனுக்கு நாகாலாந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ல கணேசன் ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூ கி ததா அப்படி பூரி யோகியதா சேவிதால் அவர் விதி கா பரிரக்ஷன் சம்ரக்ஷன். கேரளாவின் கோழிக்கோட்டில் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். கடந்த மாதம் கேரளாவில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பெட்ரோல் மீதான வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கோழிக்கோடு வந்த முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் கருப்பு கொடியை காண்பித்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். காங்கிரஸ் மாநாடு வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை சத்தீஸ்கரில் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தில் காங்கிரஸ் பிரமுகர்கள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சத்தீஸ்கர் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபேஷ் பகல், தற்போது நாட்டில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தையும் திசை திருப்பும் முயற்சியாக அமலாக்கத்துறை மூலமாக காங்கிரஸை பாஜக அச்சுறுத்துவதாகவும், உண்மையில் காங்கிரஸ் மாநாட்டை பார்த்து பாஜக பயந்துவிட்டதாகவும் சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணிக்கு வில் அம்புச்சின்னத்தை ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் உத்தவ் தாக்கரே சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் கஸ்பா வெத் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஷிண்டே அணிக்கு சிவசேனாவின் வில் அம்புச்சின்னத்தை கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்க நாளான இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கோபேக் கவர்னர் என முழக்கம் எழுப்பினர். மேலும் ஆளுநருக்கு எதிரான வாசகங்கள் எழுதிய பதாகைகளையும் கைகளில் ஏந்தி காண்பித்தனர். இதனால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக சட்டசபைக்கு வெளியே சமாஜ்வாடி கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக போராட்ட இடத்திலிருந்து வெளியேற்றினர். Got it.
ஃபேஸ்புக் ப்ளூ டிக்கிற்கு இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் ஆவணங்கள் மூலம் கணக்கை சரிபார்க்கவும் நீல நிற பேட்ஜை பெறவும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கணக்குகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை பெற சந்தா சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெட்டா வெரிஃபை தொடர்பாக சாதாரண இணையதளத்திற்கு மாதம் 992 ரூபாயும் ஆப்பிள் நிறுவனத்தின் தளத்திற்கு மாதம் 1240 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்று கூறியுள்ளது. முதலில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் மட்டும் இந்த வாரத்தில் இந்த சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் விரைவில் பிற நாடுகளில் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் மெட்டா தலைமை செயல் அதிகாரி மார்க் சுகர்பெர்க் தெரிவித்துள்ளாா்.